வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனல்ல வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். நிச்சயமா பாருங்க, உங்க நண்பர்கள்கிட்டயும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்திங்க பேச போறோம்? உங்களோட குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில வந்து நீங்க யோசிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், செல்வகரமாக இருக்குங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் சொன்ன இந்த உண்மை உங்கள் மனதில் ஆழமாக பதியும். தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். முதல்ல ஒரு கதை சொல்ல போறேங்க. மூணு பேரு ஒரு காட்டு வழியாக இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரூட் மறந்துடுச்சு. தொடர்ந்து எப்படி போகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. மூணு பேரும் பேசுறாங்க, ஆனா ஒரு சுமூகமான முடிவுக்கு வர முடியவில்லை. எந்த பக்கம் போகணும் அப்படின்றது தெளிவாகவும் தெரியல. முதல் நபர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு இந்த வழி சரியான வழியா தோணுது, நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ரெண்டாவது நபர், நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு வேற ஒரு வழியில போயிட்டாரு. மூணாவது நபர் இப்ப யோசிக்கிறாரு, நாம வந்து முதல் நபர் போனாரே அவர் கூடிய போயிடலாமா, ரெண்டாவது நபர் போனாரே அவர் கூடிய போயிடலாமா, எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, எது சரியான பாதை அப்படின்றத அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆழமா யோசிச்சாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அருமையான யோசனை வந்துச்சுங்க. என்ன யோசனை தெரியுமா? ஒரு பெரிய மரம் இருக்கிறத அவர் பார்த்தாரு. அந்த மரம் மேல ஏறினார், மரத்தோட உச்சிக்கு போயிட்டாருங்க. அங்க இருந்து அவர் பார்த்தாரு, அது ஒரு உயரமான மரமா இருக்கிறதுனால எல்லாமே தெளிவாக தெரிந்தது. ஊர் எங்க இருக்கு அப்படின்றத அவரால் பார்க்க முடிஞ்சது. எந்த வழியாக சென்றால் அந்த ஊரை விரைவில் அடைய முடியும் அப்படின்றது அவருக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் மரத்துல இருந்து இறங்கி வந்தாரு, அந்த வழியா போனாரு, அந்த ஊரையும் அடைந்தார். இவர் என்னங்க பண்ணாரு, தன்னோட குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில வந்து யோசிச்சாரு. ஆங்கிலத்துல திங்க் அவுட்சைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சராசரியான ஒரு நபரா இருந்தாருன்னா அவர் நிலைமையில என்ன திரும்ப முடிவெடுத்திருப்பாங்க, ஒருத்தர் அந்த பக்கம் போயிருக்காரு, இன்னொருத்தர் இந்த பக்கம் போயிருக்காரு, இவருக்கு மேலேயா நம்ம யோசிக்க போறோம், இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கூட நம்ம கையை பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தன்னோட குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில வந்து யோசிக்கணுங்க. அப்படி யோசித்த அனைவரும் வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படி யோசித்த அனைவரும் வெற்றியாளர்களா இருக்காங்க, சாதனையாளர்களா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய போர் நடத்தி சண்டையிட்டால் மட்டும்தான் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் ஒரு மனிதர் வேற மாதிரி யோசிச்சாரு. நம்ம ஏன் சண்டை போட்டு இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை அடைய வேண்டும், அகிம்சையின் மூலமாக நாம் அடைய முடியும் அப்படின்ற தன்னுடைய யோசனையை அவர் செயல்படுத்தினாரு, ஜெயிச்சு காட்டினாரு. அவர் எல்லாரையும் போல யோசிக்கல, தன்னோட குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில வந்து வேற மாதிரி யோசிச்சாரு, வெற்றி அடைஞ்சாரு. இதே மாதிரி அப்துல் கலாம், ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உள்ளிட்ட பல பேரு வித்தியாசமா யோசிச்சவங்க. பெரும்பான்மை மக்களை போல அவங்க யோசிக்கல, அவங்க வேற மாதிரி யோசிச்சாங்க. அவர்களோட சிந்தனை வேற மாதிரி இருந்தது. அவர்களோட சிந்தனை ஒரு புரட்சிகரமாக இருந்தது. அவங்க எல்லாருமே தங்களோட குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில வந்து யோசிச்சதுனால தான் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள். இப்ப நீங்களே முடிவெடுங்க, நீங்க குறுகிய வட்டத்தில் இருக்க போறீங்களா, இல்லைன்னா உங்களோட குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில வந்து விசாலமா யோசிக்க போறீங்களா? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இப்ப கமெண்ட் பதிவு பண்ண நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து விட்டேன், குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து விட்டேன். ஆங்கிலமா இருந்தீங்கன்னா, ஐ கேம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன், ஐ கேம் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க.
இந்த கருத்து உங்களின் மனதில் பதியட்டும். இந்த கருத்து உங்களின் ஆள் மனதில் ஆழமாக பதியட்டும். பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். எப்போதும் பல நல்ல யோசனைகளை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் மாணவராக இருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாணவராக இருந்தாலோ நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கு பரீட்சை வரப்போகுது, டென்த்தோ டுவெல்த்தோ இல்லை காலேஜோ பரீட்சை வரப்போகின்றது இன்னும் ஒரு சில மாதங்களில். உங்களுக்காக ஒரு வீடியோ நான் சில மாதத்திற்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். 10 மடங்கு வேகமாக படிப்பது எப்படி என்ற தலைப்பில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.